இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். சங்கீதம் 27:9. Today's Bible verse: You have been my help. Do not leave me nor forsake me, O God of my salvation. Psalms chapter 27:9. நிறைவேற்றப்படாத விருப்பங்கள், உலக இச்சைகள், பண கஷ்டம், சண்டைகள், வியாதி, மரணம் போன்றவைகள் மன அழுத்தம் ஏற்பட வெளிப்படையான சில காரணங்களாய் இருக்கிறது. இவை தவிர நாம் ஆச்சரியப்படும் அளவிற்கு வேறு சில காரணங்களும் உள்ளன. மேல்கூறிய காரணங்களால் பெருவாரியான மக்கள் பாதிப்படைகின்றனர். கீழே காணப்போகும் சாதாரணமான காரணங்களால் ஒரு சிலர் மன அழுத்தம் அடைய வாய்ப்புகள் உள்ளன. அதிக வெயில், மிதமிஞ்சிய குளிர், ஓயாத மழை ஆகிய சூழ்நிலைகளுக்கு தங்களை சரி செய்து கொள்ள முடியாதவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றார்கள். தூக்கம் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது. ஒரு நாளைக்கு 7 முதல் 8 மணி நேர தூக்கம் அவசியம். தூங்கும் பொழுதுதான் மூளையிலுள்ள செல்கள் சரி செய்யப்படுகின்றன. தொடர்ந்து தூக்கத்தை இழப்பவர்களுக்கு கோபமும் எரிச்சலும் அடைந்து அவர்களை அறியாமலேயே மன அழுத்தத்திற்கு ஆளாகின்றனர். சமீப நாட்களில் இணையதள போதையினால் பல இளைஞர்கள் பல மணி நேரத்தை அதிலே செலவிடுகின்றனர். இதனால் சக மனிதர்களோடு பழக தெரிவதில்லை, சரியான மனித நட்புகள் இல்லை. இது அவர்களுக்கு ஒருவித மன அழுத்தத்தை உண்டாக்குகின்றது. முன்பெல்லாம் ஒரு பொருளை எடுத்துக்கொண்டால் 1-2 மாதிரியும் வகைகளும் மட்டுமே இருந்தன. மிக எளிதில் தேர்ந்தெடுத்து விடலாம். ஆனால் இப்பொழுதோ ஒரு பொருளை தேர்ந்தெடுக்க பல வண்ணங்கள், பல வகைகள், பல நிறுவன படைப்புகள் ஏராளமாக உள்ளன. தேர்ந்தெடுக்கும் குழப்பத்தில் சிலருக்கு மன அழுத்தத்தை உண்டாக்குகின்றது. சுகமில்லாமல் இருக்கும் போது நாம் உட்கொள்ளும் மாத்திரை மருந்துகளை பற்றி ஜாக்கிரதையாய் இருப்பது மிகவும் அவசியம். ஏனெனில் அவைகளில் சிலவற்றின் பக்க விளைவும் மன அழுத்தத்தை உண்டாக்கலாம். ஆக இவ்வாறு அநேக காரியங்கள் நம்மை மன அழுத்தத்திற்கு கொண்டு செல்கின்றன. இப்படி நம்மை வேதனைக்கு உள்ளாக்கும் விஷயத்திலிருந்து மீண்டு வர வேண்டுமானால் தவிர்க்க வேண்டியவற்றை தவிர்த்து சரி செய்ய வேண்டியவற்றை சரி செய்து கர்த்தரை நம்பி ஜீவித்தால் கவலை, கஷ்டங்கள், மன அழுத்தங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். நம்மை என்றும் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஏனெனில் அவரே நமக்கு சகாயர். ஆமேன்.